ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேஎஸ் சமையல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வேற உங்கள் ஃபேமிலிக்கும் எம்கேஎஸ் சமையல் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பொங்கல் குழம்பு எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். பொங்கல் குழம்புக்கு வந்து நம்ம 13 வகை காய்கறி போட்டு பொங்கல் குழம்பு பண்ண போகிறோம். ஸோ வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கேரட், கோவங்காய், பொடலங்காய், பூசணிக்காய், தடியங்காய், அவரைக்காய், பீன்ஸ், கத்திரிக்காய், வாழைக்காய், சேனக்கிழங்கு, சிறுகிழங்கு, சேமக்கிழங்கு, முருங்கைக்காய், கொண்டக்கடலை, வேற முட்டைகோஸ். எல்லா வெஜிடேபிள்ஸுமே நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம குக்கரில் 2 கிளாஸ் துவரம் பருப்பு போடுவோம். அதுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். வேற பூண்டு கொஞ்சோண்டு காயம் போட்டு குக்கரில் 2 விசிலுக்கு நம்ம வச்சுருவோம். 2 விசிலுக்கு அப்புறம் பருப்பு நல்லா கடைஞ்சி அதை நம்ம தனியாக வச்சுருவோம். இப்போ பொங்கல் குழம்புக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம். ஸோ வாங்க பார்க்கலாம். கடாயை நல்லா காய வைப்போம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து போடுவோம். லைட்டாக வறுத்து நம்ம தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு லைட்டாக வறுத்து எடுப்போம். இப்போ 1 ஸ்பூன் சீரகம் போடுவோம். அது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுவோம். நாலு ஸ்பூன் மல்லி நல்லா இதை ஃப்ரை பண்ணி தனியாக வைப்போம். நெக்ஸ்ட் வந்து வத்தலை தட்டுங்க, அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லாமே நம்ம தனித்தனியாக வறுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது மிக்சரில் போட்டு நல்லா பரபரன்னு அரைச்சிருங்க. ஸோ பாருங்கள், நல்லாவே பரபரன்னு அரைச்சிருக்கு. ஸோ பொங்கல் குழம்பு மசாலா ரெடி ஆயிட்டு. ஸோ இந்த மசாலா தான் பொங்கல் குழம்புக்கு ஒரு தனி டேஸ்டே கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து 1 கப் புளி தண்ணி, அதுக்கப்புறம் 2 துண்டு தேங்காய் நல்லா துருவி வைப்போம். ஸோ வாங்க இப்போ சமையலுக்குள்ளே போகலாம். 1 டோப்பில் சேனக்கிழங்கு, சிறுகிழங்கு, வேறு சேமங்கிழங்கு போட்டு கொண்டக்கடலையும் போடுவோம். அதுக்கப்புறம் தேவையான உப்பு போடுவோம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைப்போம். கிழங்கு வர கடலை வேவதுக்கு நம்ம 5 மினிட்ஸோ டோப்பை மூடி வைப்போம். 5 மினிட்ஸத்துக்கு அப்புறம் நம்ம டோப்பை திறந்து பார்ப்போம். நல்லாவே பாயில் ஆகுது. இப்படி பாயில் ஆகும் போது நம்ம பொங்கல் குழம்பு மசாலாவை நம்ம தட்டுவோம். இப்போ கட் பண்ணி வச்ச வெஜிடேபிள்ஸ் எல்லாமே நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் வதக்கி விடுவோம். பிகாஸ் வெஜிடேபிள்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். ஸோ 2 மினிட்ஸை நம்ம அப்படியே விட்டுருவோம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வெஜிடேபிள்ஸை பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அரை வேக்காடில் இப்படி இருக்கும் போது 4 தக்காளியை நம்ம வெட்டி அதுக்கு மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ காய்கறி வேவதுக்கு 10-15 மினிட்ஸ் நம்ம டோப்பு மூடி வைப்போம். 1-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம டோப் திறந்து பார்ப்போம். ஸோ பாருங்கள், வெஜிடேபிள்ஸ்லாம் சூப்பராகவே பாயில் ஆகிட்டு ஆவி கூட என்னமாக பறந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து கடைஞ்சி வச்ச பருப்பை வந்து இதில் போடுவோம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ திருவி வச்ச தேங்காய் வந்து நம்ம குழம்புல போடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு நம்ம குழம்பை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். உங்கள் குழம்பு இப்போ சூப்பராகவே கொதிக்கி நல்லா கொதித்த பிறகு 1 கைப்பிடி கொத்தமல்லி போடுவோம். திரும்பியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் பொங்கல் குழம்பு வந்து ரெடி ஆயிட்டு. இப்போ லாஸ்ட்டாக கடாயை நம்ம நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் 4-5 டேபிள்ஸ்பூன் நம்ம எண்ணெய் போடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு உளுந்தம்பருப்பு போடுவோம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு 3 வத்தல், 1 வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இப்போ தாளிச்சு வச்ச வெங்காயத்தை நம்ம பொங்கல் குழம்பு மேலே போடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சுவையான பொங்கல் குழம்பு ரெடி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வேறு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஹாப்பி பொங்கல், பாய் பாய்.
Thank you.